ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அழகான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் கிராமத்தில் எடுத்த வீடியோ இது. ரொம்ப நாளாகவே என்னோடய கேலரியில் ஸ்டோர் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி நான் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணியிருக்கேன். சாயந்தர வேளையில் வந்துட்டு எதிர் வீட்டில் பால் வாங்குறக்காக போனப்போ பசுமாடும் கன்று வெளியே கட்டி வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். அவங்க வீட்டில் நல்ல தரமான பசும்பால் கொடுப்பாங்க, தண்ணி எதுவும் கலக்காமல். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அம்மா பசு பார்த்துட்டு, யார் நம்மளை வந்துட்டு ஏதோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு என்ன நினச்சிச்சின்னு தெரில. அப்படியே கண்ணுக்குட்டி பால் குடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த கண்ணுக்குட்டி லேசாக அப்படியே லைட்டாக தள்ளிட்டு என்னை பார்த்து ஒரு முறை முறைச்சிச்சு அந்த பசுமாடு. நான் அப்படியே பயந்து அலறி அடித்து ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வேலைன்றனால மழை பெஞ்சிட்டு நல்லா சிலி சிலுன்னு கொழு கொழுன்னு இருந்துச்சு. அப்படியே சுற்றி வீடியோ எடுத்துட்ருந்தேன். கிராமன்றனால ஆங்காங்கே ஃபுல்லாக செடி கொடி தான் இருக்கும், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் வந்து காம்பவுண்டுக்குள்ளே நிறையா மரம் செடி கொடியெலாம் வச்சுருக்கோம். இது வந்து காம்பவுண்டுக்கு வெளியே அரளி செடி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. சாமிக்கெலாம் வந்துட்டு இந்த பூ தான் பறித்து வைப்போம். இது வந்துட்டு சொற்று கற்றாலை, அதாவது ஆலோவேரா செடி. அதுக்கப்புறம் சுண்டக்காய் செடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி செடி, தினமும் பூக்கும். அதனால தான் இதுக்கு பேர் நித்தியமும் பூக்கிறதுனால நித்திய கல்யாணின்னு பேர். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா உயிர் காக்கும் மூலிகைன்னு கூட சொல்லலாம். இந்த செடியோட பூ வந்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது, ஆஸ்துமா கோல்டெல்லாம் சரியாயிடும். இந்த இலையை பறித்து இந்த கஷாயம் செஞ்சு குடித்தா பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் கியூர் பண்ணும். புற்றுநோய்க்கு ஒரு சிறந்த மருந்து இது. அடுத்து சாயந்தரம் வேலைன்றனால குட்டீஸ்லாம் வந்துட்டு நாங்கள் கோலம் போட்டு கலர் அடிக்கணும்னு சொன்னாங்க. நான் தான் லைட்டாக கோலம் போட்டு கொடுத்தேன், அவங்க வந்து கலர் அடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். வீட்டு வாசலில் இந்த மாதிரி பார்க்கும்போது குட்டீஸ்க்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் பறித்த அரளிப்பூலாம் எடுத்துகிட்டு வந்து சாமி ஃபோட்டோவில் வச்சுட்டு சாமி கும்பிட்டோம். அன்றைக்கி வந்துட்டு படைக்கிறதுக்கு வந்து லட்டு வச்சு படைத்தோம். ஸோ குட்டீஸ்லாம் வந்து சாமி கும்பிட்றாங்க. குட்டி பையன் பாருங்கள் கீழே விழுந்து அழகாக சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க குட்டீஸு. ஈவினிங் பார்த்திங்கன்னா இப்படி குட்டீஸ் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் டின்னர் டைம் வந்துடுச்சு. தோசையும் குடல் குழம்பு தான் செஞ்சேன். குடல் குழம்பு வந்து மத்தியானம் செஞ்சது, அதே நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இந்த குடல் குழம்பு வந்து இட்லி தோசைக்கெலாம் அற்புதமாக செம்ம சூப்பராக நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் செம்ம ஆப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையும் குடல் குழம்பும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் மறுநாள் காலையில் வந்துட்டு தேவக்கோட்டையிலேருந்து பெங்களூர் கிளம்புற பிளான். அதனால் போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக புளியோதரை செய்யலாம்னு சொல்லிட்டு புளியோதரை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலெலாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ட்ரை ரோஸ்ட் பண்ண வெந்தய பொடி வந்து அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டா செம சூப்பரான புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர்லே 10 நாள் வரைக்கும் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் நாங்கள் படுத்து தூங்கிட்டோம். காலையில் எழுந்து 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சோம். 4 மணிக்கு கிளம்பணுன்றக்காக புளியோதரை மிக்ஸ்லாம் சாதம் வடித்து புளியோதரை மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து வச்சாச்சு சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறமா வந்துட்டு குட்டீஸும் ரெடி ஆகிட்டாங்க. பக்கத்து வீட்டு நாய் வந்து பார்த்துட்ருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டனால நாங்கள் கிளம்புறப்ப வந்து ரெடியாக இருந்துச்சு. 4 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். விடிய காலம் 4 மணிக்கு கிளம்புனா தான் பெங்களூர் வந்து அட்லீஸ்ட் மத்தியானம் ஒரு 3 அல்லது 4 மணிக்காவது ரீச் ஆகும். அதுக்கு மேலே டிலே பண்ணோன்னா நாங்கள் காலையில் ஈவினிங் வந்து டிராஃபிக் ஜாமில் மாட்டிப்போம். அதனால் வந்துட்டு 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். பாருங்கள் பனி ஊற்றிட்டுருக்கு, அப்படியே இருட்டாக இருக்குது. ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே பாட்டு கேட்டுட்டு ட்ராவல் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சில சமயம் நல்லா தூக்கம் தூங்கிடலாம். ஓட்டுறவங்க தான் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கண்ணு மெழிச்சு ஓட்டிகிட்டே இருக்கணும். ஹஸ்பண்ட் தான் ஓட்டிகிட்ருக்காரு. நான் குட்டீஸ்லாம் பின்னாடி உட்காந்து பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக இருந்தோம். புதுக்கோட்டைக்கு வந்துட்டோம். புதுக்கோட்டையில் ஒரு டோல்கேட் இருக்குது. அந்த டோல்கேட் பார்த்திங்கன்னா 55 ருபீஸோ 60 ருபீஸோ நம்ம பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு கிளம்பணும். இந்த மாதிரி புதுக்கோட்டையிலேருந்து பெங்களூர் வர்ற வரைக்கும் ஒரு 7-8 இடத்துல இந்த மாதிரி டோல்கேட் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம பே பண்ணணும். அட்லீஸ்ட் 1000 ருபீஸாவது தனியாக நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும் இந்த டோல்கேட்டுக்கெலாம் பே பண்ணுறதுக்கு. டோல்கேட்டு தாண்டி அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். புதுக்கோட்டை தாண்டி இப்போ திருச்சிக்கு ரீச் ஆகிட்டோம். திருச்சியில் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தாக்கா மழை தூறிட்டுருக்கு. நல்லா சில்லி சில்லு குளு குளுன்னு இருக்குது கிளைமேட்டு. அந்த தென்றல் காற்று வீசும்போது அது ஒரு தனி சுகம், சூப்பராக இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது.
ரொம்ப ஒரு அழகான மூமெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு வெயில் டைமில் ட்ராவல் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மைல்டு கிளைமேட்டில் நல்ல சில்லி சில்லுன்னு ட்ராவல் பண்ணிட்டுருக்கும்போது அது ஒரு தனி சுகமாக இருக்கும், ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ட்ராவலையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே கிட்ஸோடு என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் ஃபுல்லாக பச்சை பசுமையாக வயல்வெளி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்துட்டு காவேரி ஆறு ஓடிட்டுருக்கு, பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து திருச்சி டு சேலம் ரூட்டு, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த காவேரி ஆறு வந்து அந்த தண்ணி ஓடும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு, 9:30-10:00 ஆயிடுச்சு. நாங்கள் வர வழியிலே வந்துட்டு ஒரு சின்ன குட்டி கடையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டோம், இட்லியும் சட்னியும். ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்ருக்கோம், குட்டி பையன் பாப்பா எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வந்துட்டு வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, பையனுக்கு வந்து ஃப்ளாஷ் அடிக்கிறான் துறைக்கு, அதனால வந்துட்டு கையை வச்சு அப்படி மறைச்சிக்கிறான். இங்கே பாருங்கள் புளிய மரத்தை வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன், எதனாலன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பாருங்கள் அழகாக வந்து அந்த புளிய மரத்தை வந்து பூ பூத்திருக்கு. இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு மாதிரி ஆரஞ்சஸ் பிங்க் எல்லோ க்ரீம் இந்த கலர் காம்பினேஷனில் அந்த பூ இருக்கும். இந்த பூவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நீங்கள் பறித்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பு ப்ளஸ் துவர்ப்பு ரெண்டும் சேர்த்த ஒரு காம்பினேஷனில் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த பூவை சாப்பிடக்கூடிய சான்ஸ் உங்களுக்கு கிடச்சின்னா மிஸ் பண்ணாமல் நிச்சயமாக பறித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த செடி பாருங்கள், நான் ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன், அதனால தான் வீடியோ எடுத்தேன். இந்த செடி வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த பூவை நம்ம எடுத்து முகர்ந்து பார்த்தோம்னா நல்லா மணக்கும், சூப்பராக இருக்கும். மழை பெஞ்சிருக்கனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த செடி கொடியெலாம் பார்க்குறதுக்கே. அடுத்து வந்துட்டு அப்படியே திருச்சியை தாண்டி சேலம்லாம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் சேலம் டு பெங்களூர் ஹைவேயில் வந்துட்டு இந்த ஆஹா ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதில் வந்துட்டு நாங்கள் மோஸ்ட்லி லஞ்ச் சாப்பிடுவோம், பட் இன்றைக்கி வந்து வீட்டிலே புளியோதரை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டனால அந்த புளியோதரைக்கு சைட் டிஷ்ஷாக ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணோம். இந்த ஆஹா ரெஸ்டாரண்ட் வந்துட்டு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸும் போடுறாங்க. ஈவினிங் டைமில் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் வந்து மத்தியானம் டைம் போனதுனால அந்த புளியோதரைக்கு என்ன வேணுமோ சைட் டிஷ்ஷு அது வாங்குறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். இங்கே வந்து ஓன் இவங்க வந்து மில்க் ப்ரொடக்ஷன் கம்பெனி பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட மில்க் ப்ராடக்ட்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாமே செம சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு சுட சுட பணியாரம் ஒட்டி வச்சுருக்காங்க, அதை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பஜ்ஜி போண்டா வடைன்னு நிறைய சுட்டு வச்சுருந்தாங்க, அதில் வந்துட்டு வடையும் பக்கோடாவும் வாங்கி வச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள் சுட சுட ஒவ்வொட்டு செஞ்சிட்ருக்காங்க. எங்களுக்கு வாங்கினாலும் அதை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை, பட் அது ரொம்ப டேஸ்டாக நல்லாயிருக்கும். இங்கே அதிரசம் செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு சாப்பிட்றக்காட்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர்லாம் வச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். புளியோதரை பணியாரம் வடை பக்கோடா இதெல்லாம் வச்சு செம சூப்பராக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டி பார்க் இருந்துச்சு, குட்டீஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து லாங் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி அன்ஈஸியாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், இடுப்பெல்லாம் வலி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆங்காங்கே ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டோன்னா நமக்கு அந்த ட்ராவல் பண்ண அந்த அழுப்பே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ சீக்கிரமே ஒரு 3 மணிக்கெலாம் வந்துட்டதுனால டிராஃபிக் அந்த அளவுக்கு இல்லை. மத்தியானம் சாப்பிட்ட உண்ட மயக்கத்தில் குட்டீஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, நானும் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு பாட்டு கேட்டுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பிடணும், அப்போ நம்ம வந்துட்டு டிராஃபிக்கில் வந்து மாட்டாமல் சீக்கிரமாக வந்து வீடு வந்து ஒரு 3 மணி இல்லை 4 மணிக்கு ரீச் ஆயிடலாம். இப்போ வந்துட்டு பெங்களூர் ரீச் ஆகிட்டோம், நம்ம மெட்ரோ ஒர்க் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் இருக்கும். ஸோ பெங்களூர் வந்தோடனே ஒரு இங்கே வந்து ஒரு தனி கிளைமேட்டு, இங்கே வந்துட்டு வெயில் அடித்தாலுமே கொஞ்சம் அந்த சில்லு சில்லுன்னு காத்திருக்கும், நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எங்கள் ஏரியாவுக்கு வந்தோடனே தக்காளி வண்டி தான் பார்த்தேன், ஏன்னா வீட்டுக்கு போனோடனே சமைக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே என்ன ஒரு விசேஷம்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் எப்போதுமே தக்காளி வந்துட்டு ரொம்ப கம்மி விலையில், இந்த தடவை 10 ரூபீஸும் யூஸ்வலி பார்த்திங்கன்னா 5 ரூபீஸ்க்கெலாம் கிடைக்கும், நல்லாயிருக்கும் தக்காளி. இந்த மாதிரி நிறையா பெங்களூரில் வந்துட்டு நிறையா வந்துட்டு லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், பழங்கள் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.